फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 யுபிஎஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் ஸோ அதில் ஆட் ஆகிக்கோங்க அதில் நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து ஷெடியூல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபிலிம்ஸ் 2020 அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை 2021 அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி வந்து ஷெடியூல்ஸ் தருவோம் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கீழே தான் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் வந்து ஆட் ஆகிக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னா என்ன அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்ன கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிடிபி வந்து 4.4 தான் கொடுத்துருந்தாங்க எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 4.4 கொடுத்தாங்க பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் அப்படின்னாவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு தான் இருப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷனுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி வந்து செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக வந்து ஒரு டெக்னாலஜி யூனிட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து ரிசோர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்களா அப்படி கிடையாது ரெண்டாக பார்த்துருக்காங்க ரெண்டு விஷயம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் ரெண்டாவது வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்டு வந்து 12th வரைக்கும் இது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது காலேஜ் ஸோ இவங்க ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 10+2 அப்படிங்கிறதுல தான் சிஸ்டத்தில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பட் இப்போ 10+2 அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 5+3+3+4 அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன 5+3+3+4 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல் ஐ மீன் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் வந்து படிப்பாங்க பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் டேரெக்டாக எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்திருவாங்க பட் அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நம்மளோட கரண்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அது என்ன அப்படின்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற ஒரு எஜுகேஷன் அப்புறம் 11, 12 ஒரு எஜுகேஷன் அதுதான் வந்து 10+2 அப்படின்னு சொல்லுவோம் பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனல் கோர்ஸாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இந்த மூணுமே வந்து அவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஃபவுண்டேஷனல் கரெக்டாக இருந்தால் தானே அவங்களால வந்து எஜுகேஷன் வந்து ஈஸியாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களால வந்து நல்லா வந்து அக்யூர் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அவங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐ மீன் 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு எஜுகேஷன் ஐ மீன் வந்து ப்ரீகேஜி யூகேஜி எல்கேஜி யூகேஜி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 வயசு வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 to 5 கிளாஸ் 3rd to 5th வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 6th to 8th வரைக்கும் மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் செகண்டரி 9th to 12th ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி அவங்க வந்து கரிக்குலத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்னா அந்த குழந்தைகளோட சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல திட்டம் இதில் என்னென்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட எய்மு அதுவும் பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க டிஸ்கண்டினியூ ஆகி போயிடுறாங்க உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகி போயிருப்பாங்க ரிசல்ட்ஸில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி ஸ்டாண்ட் வரைக்கும் 100% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க நோக்கமாக வச்சுருக்காங்க சரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து 21st century ஓகே 21st century அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நியூ கரிக்குலம்ங்கிறது நம்ம கொடுக்கணும் ஸோ அப்படி என்ன அந்த நியூ கரிக்குலத்தை வந்து அவங்க சேர்த்திருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 6th வரைக்கும் ஃப்ரம் கிளாஸ் 6th வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கோடிங்க்கு அப்புறம் வொக்கேஷ்னல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸோ இதில் வந்து வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நியூ அக்ரடேஷன் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி இது வந்து போத் பப்ளிக்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே வந்து காமனான விஷயம் ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து காலேஜ் காலேஜுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அம்பர்லா பாடியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜுக்குமா காமனா மெடிக்கல் கூட காமனா அப்படின்னு கேட்போம் பட் மெடிக்கல் கிடையாது மெடிக்கல் அண்ட் லீகல் எஜுகேஷனுக்கெலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ஃபில் படிப்பாங்க பட் இப்போ எம்ஃபில் அப்படிங்கிறது எடுத்துட்டாங்க
அது மட்டும் இல்லாமல் இதில் 1 to 2 இயர்ஸ் பிஜி ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அது என்ன 1 to 2 இயர்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ 3 இயர்ஸ் படிப்பாங்களோ ஆர்ட்ஸை, முடித்ததுக்கப்புறம் அவங்க 2 வருஷம் வந்து பிஜி படிக்கலாம். இதே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் இப்போ படிப்பாங்க, அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரே 1 வருஷம் வந்து பிஜி படித்தா போதும். 3 வருஷம் யூஜி படித்தாங்கன்னா 2 வருஷம் பிஜி, இதே 4 வருஷம் யூஜி படித்தாங்கன்னா ஒரே 1 வருஷம் தான் பிஜி. இந்த சிஸ்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே பார்த்திங்கன்னா இப்போ 1st இயர் படித்து முடிச்சுட்டு 2nd இயர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ளமோ மாதிரி சர்டிஃபிகேட், அடுத்து 2nd வந்து 3rd இயர் போட்டாங்கன்னா அதில் ஒரு அட்வான்ஸ்டு டிப்ளமோ, அடுத்து 3rd இயரில் 3rd இயர்னால் அவங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட். ஆக்சுவலாக இந்த 4th இயர் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ச் பேஸ்டாக, ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிஜி அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது 4 இயர்ஸ்லேயே கிடச்சிருச்சுல 1 இயர், ஆனால் 2nd இயர் வந்து அவங்களுக்கு 1 வருஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்காக தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த 4th இயர் அப்படிங்கிறது ரிசர்ச்சுக்காக வச்சுருக்காங்க. அது வேணும்னா ஓகே, அவங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க, பட் அது எக்ஸ்ட்ரா வந்து ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு இது வந்து சர்டிஃபிகேட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்காக தான் இந்த பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். அடுத்து என்ன அப்படின்னா இதனால் வந்து என்னாகும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3 வருஷம் அந்த 2 வருஷத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அவங்களாம் வந்து படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். பட் இப்போ அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா 2nd இயரில் வந்து டிஸ்கண்டினியூ ஆனவோ 1st இயர் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு வேல்யூவாக கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், க்ரெடிட் அவங்களுக்கு கிடைச்சிக்கும். அதுக்காக சரி, இப்போ இதில் வந்து என்ன பாசிட்டிவ்ஸ், இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மெயின்ஸில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்ஸ்லாம் வந்து எழுதணும். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பப்ளிக் குட் ஆயிடுச்சு. அது என்ன பப்ளிக் குட், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட கரண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அக்சஸ் அண்டு ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கிடைக்கும். பட் அந்த எஜுகேஷன் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கஷ்டம் தானே. பட் இப்போ கொண்டு வந்திருக்க எஜுகேஷன் எப்படி அப்படின்னா குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன், அதுவும் வந்து ப்ரீ ஸ்கூல் லெவலில். பட் இது எல்லாத்துக்குமே அக்சஸ் பண்ண முடியுமா, ஸோ அதனால் வந்து இது ஒரு பப்ளிக் குட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் அப் டு 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 20-30க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே ஹையர் எஜுகேஷன் ஐ மீன் காலேஜில் நிறைய பேர் 12th படித்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் இருக்க ஒரு 50% ஆகுது 20-35க்குள்ளே வரணும். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தானா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலுக்கான்னு நமக்கு டவுட் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பேத்துக்குமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி 2 பேத்துக்குமே அப்ளிகபிளாக வரும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு எஜுகேஷனை வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வந்து அகாடமிக் படிக்கிறது மட்டுமே தான் பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்குலாம் வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, அகாடமிக்கும் பார்க்குறாங்க நான் அகாடமிக்கும் பார்க்குறாங்க, ஸோ ரெண்டுத்தையுமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லி சைல்டுஹுட்டை கூட கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கெலாம் வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் அந்த ஆரம்ப கல்வியிலே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இதில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4.6% தான் ஜிடிபியில் கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எஜுகேஷனுக்கு கொஞ்சம் அலோகேஷன் அதிகமாக இருக்குது, 6% ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரெகுலேட்டரி பாடி தான் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து வேறு என்ன அப்படின்னா இப்போ நமக்கே நல்லா தெரியும், இப்போ வந்து ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறப்ப அவங்களோட மதர் டங்கோ இல்லை லோக்கல் லாங்குவேஜோ இல்லை அந்த ரீஜினல் லாங்குவேஜில் வந்து அவங்களுக்கு சொன்னால் தான் அந்த கல்வி வந்து ஈஸியாக வந்து அவங்க மனசில் போய் பதியும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் 5வது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மதர் டங்கோ, இப்போ ரீஜினல் வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடுனா தமிழ்லேயோ இல்லை வந்து அந்த லோக்கலாக என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதில் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாடம் வந்து கற்றுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்க விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.